செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பினி. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய இப்பதிவில் வரப்போகின்ற ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு இதுவரை ஆறாம் இடத்தில் குருவுடன் இருந்த ராகுவான் இப்பொழுது உங்கள் ராசியுடைய ஐந்தாம் இடத்திற்கு வர இருக்கிறார். ஐந்தாம் இடத்தில் ராகுவும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலும் கேதுவும் வர இருக்கிறார்கள். இந்த ராகுகேது பெயர்ச்சியின் மூலமாக இதுவரை இருந்த பண கஷ்டங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் ராகுவுடன் சேர்ந்த குரு உங்களுக்கு பண கஷ்டங்களை ஏற்படுத்தினார். எவ்வளவு முயற்சி செய்தும் வருவாய் கிடைக்காமல் நீங்கள் தடுமாறினீர்கள், ப்ரொமோஷன் கிடைக்காமல் தடுமாறினீர்கள். இந்த பிரச்சனைகளெல்லாம் விலகக்கூடிய அந்த ராகுகேது பெயர்ச்சியாகத்தான் இந்த பெயர்ச்சி இருக்கிறது. அதுவும் முக்கியமாக சித்திரை மாதம் முதற்கொண்டு திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் பெண் குழந்தைகளாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆணோ பெண்ணோ எப்படியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நான்காம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். மேலும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு இதுவரை விரயஸ்தானத்திலே 12ஆம் இடத்திலிருந்து கேதுபான் இப்போது லாபஸ்தானத்திற்கு வருகிறார். கேதுபான் என்பது உங்கள் வீட்டிற்கு தாத்தா பாட்டி போன்றவர்களை குறிக்கும். அவர்களால் நீங்கள் தன லாபத்தை இனிமேல் அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது நிச்சயம். உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுபான் இருப்பதனால் இப்பொழுது வந்திருப்பதனால் சித்திரை மாதம் முதற்கொண்டு, அதாவது சித்திரை மாதம் என்றால் மே 1ஆம் தேதிக்கு பிறகு பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி நீங்கள் பேசலாம். அப்பொழுதுதான் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஜலராசிலேயே அந்த சனிபான் இருப்பதனால் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு இருக்கிறது. அதற்கான முயற்சிகளும் நீங்கள் செய்யலாம். அந்த முயற்சி ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி செய்தால் நடக்கும். முதல் முயற்சியிலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அறிந்து 2வது 3வது முயற்சி உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே கேதுபான் இருப்பது நல்ல லாபம் யோகம் அனைத்தும் இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது. தூக்கம் இல்லாமல் இதுவரை தவித்தீர்கள், அதற்கான பிரச்சனைகள் இனிமேல் வராது. தூக்கம் நன்றாக வரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழப்பங்கள் இல்லாத ராகுகேது பெயர்ச்சியாக இந்த ராகுகேது பெயர்ச்சிகள் அமைய இருக்கிறது. ஆனால் நண்பர்கள் உறவினர்கள் மாத்திரம் சிறிது பிரச்சனை ஏற்படுத்துவார்கள். அவர்களுடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற வாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. குழந்தைகள் மீது உங்களுக்கு கோபங்கள் இருந்தாலும் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. சித்திரை மாதத்துக்கு பிறகு குழந்தைகளும் நல்ல மேன்மையை அடைவார்கள். மாணவர்கள் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அடுத்த வருடம் மே 1ஆம் தேதிக்கு பிறகு எழுதக்கூடிய எல்லா தேர்வுகளிலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் மே 1ஆம் தேதிக்கு பிறகு எழுதக்கூடிய தேர்வுகளை வெற்றி பெற்று அதன் மூலமாக சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிச்சயம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது உங்களோட தாத்தா பாட்டி போன்றவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். ஆரம்பத்தில் எதிரியாக இருப்பது போல் உங்களுக்கு தோன்றும். ஆனால் நிச்சயமாக மே மாதத்திற்கு பிறகு அவர்களே உங்களுக்கு நட்பு கரம் நீட்டுவார்கள். நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து எல்லா காரியங்களும் செய்யலாம். அனைத்து காரியங்களும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக கூட்டாக மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து கூட்டாக படிப்பதை தவிர்த்து விட வேண்டும். அவ்வாறு கூட்டாக நீங்கள் படிக்கும் போது சிலர் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறுவதாக இருந்தாலும் அதில் தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலர் வந்து இதை ஏன் படிக்கிறாய், அது ஏன் படிக்கிறாய் என்று கூறிவிடுவார்கள். நீங்கள் படிக்காமல் விட்டு விடுவீர்கள். ஆனால் அங்கே தேர்வுகளுக்கு செல்லும் போது நீங்கள் நினைத்தது தான் வந்திருக்கும், அவர்கள் நினைத்தது சொன்னது வந்திருக்காது. ஆகவே கூட்டாக படிப்பதை தவிர்த்து விட வேண்டும். நீங்கள் தனியாக படித்து யாரிடமும் பேசாமல் நீங்கள் தேர்வு எழுதி செல்லுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. தேர்வுக்கு முன்பாக நீங்கள் மற்றவர்களுடன் பேசினாலும் அதில் தேர்விலே சிறிது மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மாணவர்கள் சிறிது கூட இருக்கும் மாணவர்களுடன் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேர்வுக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பாகவே எண்ணெய் பலகாரங்கள் காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. இதன் மூலமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களையும் முன்னேற்றத்தையும் பெற முடியும் என்பது நிச்சயம். மிகவும் கஷ்டப்பட்டு படித்து நன்மைகளை பெறக்கூடிய காலமாக இந்த ராகுகேது பெயர்ச்சிகள் இருக்கிறது. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஆனால் 1க்கு 2 முறை முயற்சி செய்யுங்கள், நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து
இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அவசியமாக ஒரு செவ்வாய்க்கிழமையன்று முருகனுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. மேலும் ஒரு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையம்மனுக்கு எலுமிச்சை மாலை போடுவது மிகவும் சிறப்பானது. அந்த எலுமிச்சை மாலை என்பது 48 அல்லது 108 என்ற அளவிலே இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் கைகூடும், பண விஷயத்தில் இருந்த தடைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகுகதி பயிற்சியாக இந்த மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக நன்றாகவே அமைந்திருக்கிறது. ராகு கேது இரண்டு கிரகங்களும் நம்முடைய கர்ம வினைகளை சொல்லக்கூடிய கிரகங்கள். உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்தில் ராகுவும் கேதும் இருக்கிறார்களோ அந்த பாவம் கர்ம வினைக்கு உட்பட்டது என்று கூறுவார்கள். ராகுவும் கேதும் நிழல் கிரகங்கள், அது கண்ணால் காண முடியாத கிரகங்கள். அந்த நிழலை நாம் எப்பொழுது பார்க்க முடியும் என்றால் சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் ஏற்படும் போது மட்டுமே நாம் அந்த நிழலை பார்க்க முடியும். அதுவரை அந்த நிழலை பார்க்க முடியாது. இருந்தாலும் நிழல் என்று எப்பொழுதுமே ஒரு இடத்தில் இருக்கத்தான் செய்யும். அந்த நிழல் ஏதாவது ஒரு திடப்பொருளின் மீது படும் போதுதான் நமக்கு அந்த நிழல் இருப்பதே தெரியும். அதுவரை அந்த நிழல் எங்கே இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அதாவது நாம் வானவெளியிலே நாம் சுற்றி கொண்டிருக்கும் போது நம்முடைய நிழல் எங்கே இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் பூமிக்கு வந்த பிறகுதான், நம்முடைய நிழல் பூமியில் படர்ந்த பிறகுதான் அங்கே நிழல் இருக்கிறது என்று தெரியும். நிழல் இருப்பது நிச்சயமாக உண்மை. அதாவது ராகுவும் கேதுவும் இருப்பது நிச்சயமாக உண்மை. எப்பொழுது ஒளி தோன்றியதோ அப்பொழுதே நிழல் என்றும் ஒன்று இருக்கிறது. அதாவது நம்முடைய உடல் மீது ஒரு ஒளி படும் போது எதிர்ப்புறத்திலே நமக்கு பின்புறத்திலே நிழல் என்பது நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே ராகு கேதுக்கள் நிச்சயமாக இருக்கின்ற ஒரு கிரகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது எப்பொழுது தெரியும் என்றால் பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தின் போது மட்டுமே தெரியும். மற்ற நேரங்களில் அந்த நிழல் இருக்கும், ஆனால் எங்கே இருக்கிறது எப்பொழுது இருக்கிறது என்று தெரியாது. நம்முடைய கர்மவினை எப்பொழுது எங்கே இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஜாதகத்திலே பார்க்கும்போது அந்த ராகும் கேதும் உங்கள் பாவத்திற்கு, உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறார்களோ அந்த பாவத்தில் உங்களுக்கு கர்மவினை இருக்கிறது என்று தெரியும். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசியிலே ராகு இருந்தால் பொதுவாக நீங்கள் கர்மவினைக்கு உட்பட்டவராக இருப்பீர்கள். மேலும் உங்களுக்கு நிறைய கோபம் வரும் அல்லது ஞானம் கொடுக்கும், கோபத்தினால் வரக்கூடிய ஞானம் கிடைக்கும். 2-8 இடங்களில் ராகுவும் கேதும், 2 இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் பொதுவாக குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டைகள், கல்யாணமான பிறகு அதாவது திருமணமான பிறகு டைவர்ஸ் போன்ற காரியங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் அமைதி இருக்காது என்றால் குடும்பஸ்தானத்தில் கர்ம வினை இருக்கிறது என்று பொருள். 3 இடத்தில் ராகு இருந்தால் அது சகோதரனுக்கு ஆகாது, ஆனால் உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தாது. 4 இடத்தில் ராகு இருந்தால் தாய் வழியிலே உங்களுக்கு கர்மவினை இருக்கிறது என்று பொருள், அல்லது தொழில்துறையிலே உங்களுக்கு கர்மவினைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 5 இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் குழந்தைகள் ரூபத்தில் உங்களுக்கு கர்மவினைகள் தொடரும் என்று பொருள். 6 இடத்தில் ராகுவும் கேதுவும் இருந்தால் அது லட்சுமிகரம் என்று கூறுவார்கள். அது எதிர்க்கத்தான் கர்மவினை நமக்கு கிடையாது. ஆகவே லட்சுமிகரம், 6 இடத்தில் ராகு கேது இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு இடம். அடுத்து 7 இடத்தில் ராகுவும் கேதுவோ, ராகு அல்லது கேது இருந்தால் பொதுவாக மனைவி விஷயத்திலே கர்மவினை இருக்கிறது என்று பொருள். அதனால் திருமணம் தாமதமாகக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது திருமணமான பிறகு மனைவிக்கு ஆரோக்கிய குறைவு அல்லது கணவனுக்கு ஆரோக்கிய குறைவு போன்றவை ஏதாவது ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கும். 8 இடத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கும் போது ஆயுளுக்கு கண்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது இரத்த ஓட்டத்தில் பாதிப்படையும், அல்லது பெண்களுக்கு மாங்கல தோஷம் ஏற்படுத்தக்கூடிய இடமாக இருக்கிறது. 9 இடத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கும் போது பொதுவாக தந்தைக்கு ஆகாது என்று கூறுவார்கள். எல்லா பாக்கியங்களும் சிறிது தாமதம் ஆகத்தான் கிடைக்கும். 10 இடத்தில் ராகு இருக்கும்போது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சொந்த ஊரிலே வேலை கிடைக்காது, வெளியூர் அல்லது வெளிநாட்டில்தான் வேலை கிடைக்கும். ஆனால் அந்த ராகுவோ கேதுவோ சுபகரங்களோடு இருந்தால் நல்ல சம்பாத்தியம் இருக்கிறது என்று பொருள். 11 இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த துறையை லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 12 இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், தூக்கம் குறைவாக இருக்கும், அதன் மூலமாக சிறு சிறு உடல் பிணிகள் ஏற்படும். ஆக உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கிறார்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கர்மவினை இருக்கிறது என்று அர்த்தம். ஆக ராகு கேதுக்கள் நாம் ஒதுக்க முடியாத 2 கிரகங்கள். அது கண்ணால் தெரியாத கிரகங்கள், சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள் என்று போற்றப்படுகிறது.
இந்த ராகுகேது பெயர்ச்சி வரக்கூடிய ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி. நான் திருக்கணத்தப்படி வருகின்ற ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி அக்டோபர் 30/10/2023 திங்கக்கிழமை என்று மாலை 4:40 அதாவது 26.28 நாளிகை அளவில் ராகு பகவான் மேஷராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார். அதே போல கேது பகவான் துளாராசியிலிருந்து கன்னிராசிக்கு செல்கிறார். இது திருக்கணிதப்படி. ஆனால் வாய்க்கப்படி புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி அதாவது ராகு கேதுக்கள் திருக்கணிதப்படி நடப்பதற்கு ஒரு 21 நாட்களுக்கு முன்பாக புரட்டாசி மாதம் 21ஆம் தேதியே அக்டோபர் 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை என்று பிற்பகல் 3:58 24:29 நாளிகை அளவிலே ராகு பகவான் மேஷராசியிலிருந்து மீனராசிக்கும் கேது பகவான் துளராசிலிருந்து கன்னிராசிக்கும் செல்கிறார்கள். இந்த வாக்கியப்படியான அந்த ராகுகேது பெயர்ச்சி என்பது கோயில்களில் விசேஷமாக நடக்கும். ஆனால் திருக்கணிதப்படி தான் உங்கள் ஜாதகத்திலே நல்ல பலன்கள் தீய பலன்கள் நடக்கும். கோயில்களுக்கு வாக்கியமும் ஜாதகத்திற்கு திருக்கணிதமும் வைத்துக்கொள்வதே மிகவும் சிறப்பானது. அதன்படி பார்த்தால் ராகுஸ்தலமான ராகுகேது ஸ்தலமான கீழ்பெரும்பழம், அதாவது கேதுடைய ஸ்தலம் கீழ்பெரும்பழம், ராகுடைய ஸ்தலம் திருநாகேஸ்வரம், அந்த இரண்டு இடங்களுமே வாய்க்கப்படி புரட்டாசி 21ஆம் தேதி 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை என்று விசேஷ பூஜைகள் நடக்கும். அந்த பூஜைகளை நாம் கலந்து கொள்ளலாம். அதன் மூலமாக ராகுகேது தோஷங்கள் விலகும் என்று எதிர்பார்க்கலாம்.